இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ தென்றல் வந்து தொடரும் சீரியலில் ஒரு பக்கம் அந்த கப்பலில் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே தங்க போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து இருக்கிற கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு அதே மாதிரி மீனை பிடிச்சிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் மாற்றி சண்டை போட்டு வம்பெடுத்துக்கிட்டு இருக்காங்க அபியும் வெற்றியும். அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுடர் பாப்பாவுக்கு பயம் அதிகமாகிட்டே போகுது. இப்போ சுடர் பாப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடறாங்க, தூக்கத்தில் எழுந்து பயப்படுறாங்க, சிம்பா அம்மாவை காப்பாத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் நியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து ஒரு புயல் மாதிரி அது மாறக்கூடும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் கடலில் தான் இருக்காங்கன்னு அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா வந்து இன்னமும் ஏதோ கவிதை தேடிக்கிட்டே தான் இருந்தார், மேப்பை அங்கே பார்க்குறோம் இங்கே பார்க்குறோம் அப்படின்னாரு. ஆனால் வந்து அந்த புயலை பற்றி கேட்டால் நமக்கு பயம் வந்துருச்சு, இப்படி இவங்களுக்கு சொல்லிட்டாங்களா அங்கே தான் இருக்காங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கலெக்டரை காணோம், போலீஸால் கண்டுபிடிக்க முடியல, இந்நேரம் வந்து ஆர்ம் ஃபோர்ஸஸ் வந்து என்னென்னவோ விஷயங்களை பண்ணியிருக்கணும், கொண்டு வந்துருக்கணும், ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவங்க கப்பலில் மாட்டிகிட்டு இருக்காது. இப்போ கையெல்லாம் ஏதோ வலிக்குது விஜயமாக்கு, ஏன்னா ப்ரெஷராக ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியல, அதில் வேறு அவங்க புலம்பிகிட்டே இருக்காங்க. தருண்ட என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையா, அவளை காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாமல் என்னதான் பாட்டி தாத்தான் இருந்தாலுமே வந்து அவளுக்கு ஒரு அம்மா தேவை. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க அப்பாவே வெற்றி தான், ஆனால் அவரே எங்கே இருக்காருன்னு தெரியல, அவரும் எதுவும் சொல்ல மாட்டாருன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ புயல் நெருங்குற நேரத்தில் அந்த கப்பலில் இவங்க என்ன செய்ய போகிறாங்க, அந்த புயலை தாண்டி தப்பிச்சிருவாங்களா, இல்லை இந்த புயலிருந்து மீட்டெடுத்து ஏதாச்சும் வெற்றி சமயோஜிதமாக யோசிச்சு ஏதாவது பண்ணி காப்பாற்றிடுவாரா, ஏன்னா எந்த பக்கம் இருக்குது கடல் எந்த பக்கம் இருக்கோனே அவருக்கு ஒன்றும் புரியல. இப்போ வந்து ஒரு மாதிரி தசை மாதிரி போயிட்டாங்க, அதனால் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. எப்படியோ அபிய கடைசியாக வெற்றி தான் காப்பாற்றி கூட்டுற போகிறாரு. அந்த நன்றி கடன் கொஞ்சம் இருக்க போது, ப்ளஸ் வந்து மனசில் வந்து பாசமும் இருக்க போது, ஆனால் உண்மைகள் தெரிய போகுதா அப்படிங்கிறதான் பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் வேற திருப்பி இது வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது நல்லா இருக்குங்கிற ஒரே காரணம் கண்மணியை காட்டாமல் இருக்கிறது தான். திருப்பி கரைக்கு வந்து சேர்ந்தேன்னா கண்மணியை காமிச்சு ஐயோ அப்படின்னு ஆகிடுவாங்கன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.